இறை அன்பர்களுக்கு வணக்கம். ஆத்மலிங்க பூஜையாலும் வராகி அம்மனின் மந்திர சக்தியாலும் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய் பிசாசு தொந்தரவு, எதிரி தொந்தரவு, குடி பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த பக்க விளைவும் இல்லாமல் மூலிகைகளாலும் மாந்திரிக கலையாலும் மந்திர பூஜைகளாலும் 100% சரி செய்யப்படும். ஆத்மலிங்க ஆத்மார்க்கம் அடிகள் மணிகண்ட சிவம். இன்று நாம் பார்க்க இருப்பது குறி சொல்வது எப்படி, குறி சொல்லும் முறைகளும், குறி சொல்வதற்கு தேவையான விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையாக பார்த்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும். அதே போல் குறி சொல்வது என்பது அடுத்தவருடைய மனதை பிடித்து சொல்லுதல் என்று பெயர். குறி என்றால் கூர்மையானது. இப்போ நம்ம குறி பார்த்து அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குறி என்கிறது கூர்மையாக மனதை ஒன்று திரட்டி செல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குறி என்பது வரக்கூடிய நபரில் வரக்கூடிய காலத்தை வைத்தும் அமரக்கூடிய திசையை வைத்தையும் அதே போல் வந்திருக்க சந்தர்ப்பத்தை வைத்து கூட குறி சொல்லலாம். இதில் முழுக்க முழுக்க முதலில் தேவைப்படக்கூடிய விஷயம் குறி பார்ப்பதற்கு நம்முடைய சுவாசத்தை சித்தி செய்திருக்க வேண்டும். சுவாசத்தை எப்படி சித்தி செய்வது என்று பார்த்தோமானால் யோக நிலை. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரு வெளிச்சம். அது கற்பூர வெளிச்சமாக இருக்கலாம், அல்லது விளக்கூட வெளிச்சமாக இருக்கலாம், அல்லது மெழுகுவத்தி வெளிச்சமாக இருக்கலாம். நமக்கு முன்பு ஒரு ஒளி தீ சுடர் வைத்து இந்த பிராசத்தை ஃபஸ்ட்டு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்றால் 48 நாட்கள் ஒரு ஒளி, அதாவது நமக்கு நேராக ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்து அந்த குத்து விளக்கை நம் ஒன்றி கவனிக்கும் போது நம் மனதில் இருக்கக்கூடிய பிராணன் எங்களுடைய தேவையில்லாத வாழ்க்கை வெளியே வந்துவிட்டு நமக்கான எதிர்ப்பு சக்தி, தெய்வ சக்தி எங்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி வரும். அது வருவதற்கு அதே போல் நம்ம சுவாசத்தை கவனித்தால்தான் அந்த விளக்கு வைத்து பூஜைகள் செய்தால் கூட அதோட தன்மை பெருகும். எப்படி கவனிக்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இது இரண்டையும் இப்படி வைப்பார்கள் சிலர். இதை வைத்து அழுத்த வேண்டும். அழுத்தும் போது இந்த உள்ளங்கை, அதை பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் கூடிய நான்கு நரம்புகளும் புடைத்து, வாதம், பித்தம், கபம், சூரம், இந்த நான்கு விரலும் நகமும் அந்த நரம்புகளும் புடைத்து நிற்கும். அது நிற்கும் போது நம் உடலுக்கான வெப்பநிலையை தரக்கூடியது தருகிறது. அதே போல் முதுகை நிமிர்ந்து அமர்ந்து வேண்டும். முதுகு நிமிரும் போது நம்ம பெட்ரோல் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வந்து அந்த ஃபயர் பை பெட்ரோலை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அது வந்து நெருப்பாக மாறி அந்த நெருப்பானது எப்படி ஒரு வண்டிக்கு ஆளுமை சக்தியாக, அதாவது இயக்கம் சக்தியாக செயல்படுகிறதோ அதுபோல் நம் முதுகு தண்டை நிமித்தி இந்த உஷ்ணத்தை கொடுக்கும்போது அந்த உடல் உஷ்ணமானது நம்ம முதுகு தண்டில் உள்ள வீரியத்தை, அதாவது ஆணுக்கு விந்து சுரபிகளும் பெண்ணுக்கு அண்ட சுரபிகளும் வெடிக்க செய்து ஒரு மாபெரும் சக்தியாக முதுகு தண்டிலிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் முறையாக 7 சக்கரங்களில் ஆக்டிவேஷன் ஆகிட்டு உச்சந்தலைக்கு செல்கிறது. இது உச்சந்தலைக்கு செல்ல என்ன தேவை என்றால் சுவாசம். வாசி என்றால் சுவாசம். முதலுடைய நம்முடைய சுவாசத்தை கவனிக்க வேண்டும். சுவாசத்தை சித்தி செய்வதன் எந்த ஒரு ஜபமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு மையம் அவசியம் இல்லை, எந்த ஒரு மூலிகையும் அவசியம் இல்லை. நம் சுவாசத்தை சித்தி செய்துவிட்டு சித்திகள் நம்மளை தேடி, நம் புத்தியை தேடி வரும். சுவாசத்தை இவ்வாறு அமர்ந்து நம்முடைய வலது மூக்கின் துவாரத்திலிருந்து இழுத்து இடது துவாரத்தின் வழியாக விட வேண்டும். இடது துவாரத்தின் வழியாக இழுத்து மந்திரத்தை சொன்னவாறு, அது எந்த மந்திரம் வந்தாலும் சரி, ஒரு காளி உபாசனை செய்கிறோம் என்றால் காளி மந்திரம், சிவனை உபாசனம் என்றால் சிவனுடைய மந்திரம், ஆஞ்சநேயர் உபாசனை என்றால் ஆஞ்சநேயர் மந்திரம். இது மந்திரம் என்பது மனதை ரிதம்படுத்தக்கூடியது. நம் மனதில் இருக்கக்கூடிய மூடு பணி போல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை நீக்கி சுபிச்சங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரம். அப்போ அந்த மந்திரத்தை சொன்னவாறு, மனதில் சொன்னவாறு
மூக்கு வழியாக சுவாசத்தை இழுத்து விடுத்து விடும்போது நெத்தி போட்டில் கவனிக்க வேண்டும். இவ்வாறு கவனித்து 48 நாட்கள் அந்த விளக்குடைய வழி குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு அல்லது ஒரு தீச்சுடர் கற்பூரம் அல்லது மெழுகுவத்தி இது எதுவாயினும் தீயை உண்டு செய்யக்கூடிய, ஏனென்றால் சூரியனோட தீ கொம்பு தான் பூமி வந்திருக்கு, பூமிக்குள்ளேயும் காந்தத்தன்மை இருக்குது, மனுஷங்களுக்கும் காந்தத்தன்மை இருக்குது, பூமிக்குள்ளேயும் நெருப்புக்கு நமக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நெருப்பு பிடிச்சா ஒன்றும் முடியாது. இந்த நெருப்பானது ஒவ்வொரு மனுஷனுக்கும் காந்தத்தன்மை இருக்குது, இதுக்கு வந்து தெய்வ சக்தி என்று சொல்கிறோம். இந்த தெய்வ சக்தியை ஒன்று திரட்டி நாம் முன் அமர்ந்திருக்கக்கூடிய நபர் என்ன நினைக்கிறார்கள் என்று நம்மளுடைய சுவாசத்தை விடும்போது அந்த சுவாசமானது எந்த ஒரு பொருளும் வெளிச்சம் தன் மீது படும்போது தான் பிரதிபலிக்கிறது. இருட்டறையில் நம்ம உட்காந்து பார்த்தோன்னா நம்ம முகம் தெரியாது. அப்போ வந்து பார்த்தோன்னா வெளிச்சமானது நம் மீது பட்டு அது திரும்ப அந்த பொருளின் மீது படும்போது தான் பிரதிபலிக்கிறது என்று சொல்லலாம். அப்போது நம்ம சுவாசமானது ஒரு சுடராகவும் ஒரு வெளிச்சமாகவும் அடுத்தவர் மீது படும்போது அவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். இதற்கு மந்திரம் அவசியமா என்று பார்ப்பதோட மன கோர்வை மனதை ஒன்று திருத்துதல் அவசியம். ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து 100,000 ரூபா கொடுத்தேன், 2,00,000 ரூபா கொடுத்தேன், சாமி சித்தி ஆகலை, நான் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 40 பேர்கிட்ட போய் காசு கடை செலவு பண்ணியிருக்கேன், 2,00,000 செலவு பண்ண, 3,00,000 செலவு பண்ண. அதாவது பார்த்தீங்கன்னா மனதை ரிதப்படுத்தினால் மட்டுமே இறைவன் நம்மை அடைகிறார். இறைவன் என்பது நமக்குள்ள கூடிய ஆத்மசக்தி. அதை தவிர்த்து சாமியார்களை நம்பி சென்று பணம் விரைவு செய்வது நம்முடைய முட்டாள்தனம் என்று சொல்லலாம். இப்பொழுது என்னுடைய கணிப்பு என்னவென்றால், மனதையும் சுவாசத்தையும் ஒரு மனிதன் கவனித்து விட்டால் அடுத்தவர் மனதில் என்ன இருக்கக்கூடியது என்பதை நம்ம அறிய முடியும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை, நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை நீங்கள் அறியலாம். என்னோட அனுபவ பாடத்தில் நான் இங்கு ஒரு கனவு வருகிறது என்றால் கனவு என்பதோட ஒரு கோர்வை, அதாவது பார்த்தா நம்ம படுக்கும் போது நான் ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை சந்திக்கிற மாதிரியோ இல்லை வேறு பார்க்குற மாதிரி இருந்தால் 3 நாள் கழித்து அந்த நபர் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது. என்னோட அனுபவ பாடம் என்னென்றால், சுவாசத்தை சித்தி செய்துவிட்டால் நமக்கு நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே அறியலாம். இது அனுபவ பாடம். அதே போல் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவாக நல்ல விஷயமாக மாற்றக்கூடிய பயிற்சியும் பெறலாம். அதே போல் நடந்த விஷயங்களை மறப்பதற்கும் இந்த சுவாச சித்தி அவசியமாகிறது. அப்பொழுது நம்மிடம் வரக்கூடிய நபர் என்ன நினைக்கிறார்கள் என்பது இந்த வலது இடது இடது வலதாக நம்ம மூச்சு விடும்போது நெத்தி புட்டில் கவனிக்கும் போது வரக்கூடிய நபர் என்ன நினைக்கிறார்கள் என்று மனதை முதலில் பழக்கப்படுத்தும் போது கண்மூடி பார்க்க வேண்டும். கண்மூடி பார்க்கும்போது நம்முடைய ஞானத்தில், அதாவது நம்முடைய மனதில் அவர் என்ன நினைக்கிறார்கள், எந்த கேள்விக்காக வந்திருக்காங்க, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வியாக, தொழில் சம்மந்தப்பட்ட வேலை, திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக, திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்ற மனதில் வந்து ஒரு பிரசன்னம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம் மனதில் நிறுத்தாமல் வெளிப்படையாக சொல்லும்போது அந்த குறி 100% வேலை செய்யும். முதலில் ஒரு 2 மாதம் பழகும் முறை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்ம ப்ராசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிராட்சி பண்ண பண்ண 4 பேருக்கு சொல்ல சொல்ல அந்த பயிற்சியானது கடைசியில் ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவ்வாறாக செய்யக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பாக வாக்கு பலிதத்தை கொடுக்கும். அதே போல இறை சக்தியை நாம் அடைய செய்யும். இந்த குறி என்பது அடுத்தவர் பிடிச்சு சொல்லுது. இதுக்கு தேவை ஒரு எலுமிச்சக்கனி. முதலில் பயிற்சி செய்வதற்கு ஒரு எலுமிச்சக்கனியை வைத்து அதன் மீது ஒரு கற்பம் வைத்து அந்த கற்பத்தை கவனித்து நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை செய்கிறீர்களோ அந்த தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லி அந்த கற்பத்தை பார்க்கும் போது நமக்குள் எண்ணத்தில் ஓடும். அல்லது ஒரு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து கூட ஏற்றா அல்லது இளப்பெண்ணை வைத்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து நம் மந்திரம் சொல்லி வர, அதே போல் நம் தீபத்தை ஏற்றி வைத்து யார் வந்திருக்காங்களோ அவர்கள் பிரச்சனை என்னென்று கவனித்தால் வாக்கு வரும். அதே போல் விபூதி பிடிக்கும் மந்திரம் முறை உண்டு. விபூதியை முறையாக அந்த யுபதியை மந்திரத்தை வைத்து இருக்க வேண்டும், அல்லது பசுமாட்டு சாணத்தால் ஆன யுபதியாக இருக்க வேண்டும். அந்த யுபதியை பிடித்து நம் மனதை திரட்டும் போது வந்தக்கூடிய நபர் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறார், என்ன கேள்வி கேட்க வந்திருக்கா, என்ன பிரச்சனையை அவருக்கு எதை பண்ணால் சரியாகும், அதுக்கான பரிகாரங்கள் உட்பட நம் மனதில்
எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானாக வரும். அல்லது வேப்பிலை, கையில் வேப்பிலை வைத்துக்கொண்டு அவருக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து காத்தால பாதிச்சிருக்கார், ஏவலால் பாதிச்சிருக்கார் அப்படின்னா அவர் கையில் வேப்பிலை அடித்து கண்ணை மூடி அடிக்கும் போது எந்த பக்கம் போயிருக்கார், எந்த பாதிப்பு இருக்குது, எந்த ஏவலால் வந்திருக்கு இல்லை காற்றால் வந்திருக்கா, இதெல்லாம் தெரியாத இருக்கும். அல்லது பெரம்பு, ஒரு நம்ம மந்திர ஜபம் செய்யும்போது கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த பெரம்புன்னு சொல்லுவாள், நான் ஏற்கனவே பதிலோடு போட்டிருக்கேன், மூங்கில் பெரம்பு, கருங்காலி பெரம்பு, செங்காலி பெரம்பு, இது மாதிரி பெரம்புகள் வகைகள் உண்டு. இந்த மாதிரி பெரம்பு வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அதுக்கு சாப நிவர்த்தி செய்து பூஜை செய்து அந்த பெரம்பை கையில் வைத்து பூஜை செய்து கொண்டு அந்த பெரம்பை கையில் எடுத்துக்கொண்டு நாம் வந்தக்கூடிய நபர் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கான்னு நினைத்தாலும் உரி சொல்லலாம். அதே போல் சோழி, சோழியை முறையாக பூஜைகள் செய்துவிட்டு அந்த சோழியை வைத்து கையில் கீழே போடும்போது அது எத்தனை நம்பர் வந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் மனதில் தோன்றும். அதை ஒளிவு மறைவின்றி சொல்லும்போது அந்த பலனானது 100% வேலை செய்யும். இது மாதிரியான தகவலை தொடர்ந்து தரவுள்ளேன். இது மாதிரியான பதிவுகளை பார்க்க ஆத்மலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு போடக்கூடிய பதிவு தொடர்ந்து உங்களுக்கு சேரும். ஆத்மலிங்க ஆத்மனக்கும் இது மாதிரியான விஷயங்களை அறிய அல்லது உங்களுடைய சந்தேகங்களையும் அறியவும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஒளிபடியாக சொல்ல முடியாதனாக்காக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு வரும். இதை பற்றி விவரம் அறியணும்னா நம்முடைய எண்ணுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்டறியலாம். நன்றி, வணக்கம். ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியேன் மணிகண்ட சிவம். ஓம் நமஃ சிவாய.